நன்றி அண்ட் ஸ்டேஜ் இருக்கவங்களுக்கு நன்றி. கட்டபசந்தா சிது சூப்பர். இப்போ 25 இயர்ஸாக கழிச்சு சினிமா பண்ணிருக்கேன், கதை பழசா இருக்கும் அந்த இம்ப்ரெஷன் எதுவுமே இருக்காது. எங்கள் டைரக்டருக்குள்ள ஒரு 18 வயசு பையன் குச்சிக்கிட்டே இருப்பான், ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த ஃபீலிங் உங்களுக்கு வேண்டாம். ரெண்டாவது வந்து நான் ஜபக் சார்கிட்ட போகும்போது நான் வேற கதையை எடுத்துகிட்டு போனிருக்கேன், சரி கேங்க இது பண்ணுவோம் அப்படின்ட்டு நல்லா ஃபுல் கதையும் கேட்டு முடிச்சுட்டு மச்சான் இந்த பக்கம் வா இந்த கதை கேளுன்னு ஜேகே சார் அமிச்சாரு. கதை கேட்டு உடனே விழுந்து வெள்ளம் வந்துட்டு சார் நான் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னா. ஸோ அவ்வளோ நடிகத்துக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே தமிழ் சொன்ன மாதிரி நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். எனக்கு இன்னொரு பெரிய பிரச்சனைனா எல்லாருக்குமே தெரியும் சேது இஸ் எ பிரில்லியன்ட் ஆக்டர்னு, அந்த பயம் எனக்கும் இருக்குது. ஸோ எப்படி நடிக்க போகிறோம், பேலன்ஸ் பண்ணணுமே, இதற்கும் தனியாக நடிச்சு ஓபி அடிச்சாச்சு. ஸோ நடிக்கும்போது நான் சொல்லிட்டேன் அவர் ஷார்ட் பண்ணும்போது அவர் நடிச்சிட்டு இருந்தார், என்ன எப்படி நடிக்கிறீ நீ அப்படின்னு. சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு தமிழ் தெரியும். இங்கே கவிதாவுக்கு நான் தமிழ்ட்டு தான் போனேன், அப்புறம் கட்டளைகளுக்கும் தமிழ்ட்டு தான் போனேன், கவிதைக்கும் தமிழ்ட்டு தான் போனேன். பண்ணுறேன் மச்சான்ட்டு அவன் ரொம்ப பிஸி, தெளிவு ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்போ என்னைக்காக நான் இந்த பையன் நம்மக்கிட்ட மாட்டுவான்னு நினச்சிட்டு மாட்டிக்கிட்டேன். பட் தேங்க்யூ, பியூட்டிஃபுல் சாங். அந்த எனக்கும் சேர்த்து சேர்த்து கொடுக்குற சாங் பிரில்லியன்ட், எனக்கும் சுனேகா சாங்கும் பிரில்லியண்ட்டாக இருந்தது. எல்லாமே சொல்கிறாங்க ரொமான்ஸ் விட ரொமான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க, ஏன்னா இட்ஸ் ரிக்வயர்ட். 50 டேஸ் நானும் சேரும் ஒன்றாவே இருந்தோம். இன்ஃபேக்ட் எனக்கு ஷூட்டிங் முடிச்சா நான் அவரும் போய் டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கேன், அவர் ரூம்க்கு நான் போய் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிறது சம்பதம் எனக்கு தப்பாக பேச வச்சு. அண்ட் சுனேதாவும் அப்சல்யூட்லி ஈகோ இல்லாத ஒரு ஆக்டர், சேதுக்கு சுத்தமாகவே தெரியாது, சுனேதாவுக்கும் தெரியாது. அண்ட் தேங்க்யூ போத் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ அண்ட் மற்ற எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். அண்ட் பர்னி வந்து நான் பேபிஸ் இல்லை அமல் பேபி மாதிரி இருப்பார், ஒரு பேபி பேபி தான் கூப்பிடுறது. அண்ட் பில்லியன் விஜய் நான் சொல்லிட்டேன் சார், நம்ம மேக்கப் போடல, அங்கே வந்து கலாச்சி விட்டுறாதீங்க, கொஞ்சம் நல்லா காட்டுங்கன்னு. இன்ஃபேக்ட் டெவலப் பண்ணி கொஞ்சம் பிரைட் பண்ணி ஸ்கின்னாக போ சார், பெல்லியாக காட்டுங்க சார், இன்னும் இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிறேன் உங்கள் விஜய் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு எனக்கு. அண்ட் ஜேகே கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் சேர்த்து உடனே எக்ஸைட்மெண்ட் இருக்கேன்னா பில்லியன் பர்ஃபார்மர், அவரை பார்க்க வரத்தாக ஒன்றும் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷம். இன்னொரு இடத்துல வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸும் சேருக்கு ஜாஸ்தி கொடுத்து எனக்கு கம்மியாக கொடுத்துருவான்னு ஒரு பயம், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் பயம் எனக்கு இருந்தது. நான் சொல்லிட்டே இருப்பேன் சார், நீங்கள் வந்து என்ன அந்த பாட்டு சொல்ல மாட்டேன் அப்படி ஆகிடாதுங்க, அவனு இல்லை தலைவா நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரின்னு சொல்லிட்டே இருப்பாரு. எந்த நல்ல பண்ண ஆக்கிடுறதோ, ஒரு கண்ணு நல்ல ஆக்கிட்டு ஒரு கண்ணுக்கு சேர்த்தா எப்போதும் பயந்துட்டு. ஆனால் ஃபுட்டேஜ் பார்த்து டப்பிங் பண்ணப்போ ஒரு ஈக்குவலாக இருந்துச்சு. அண்ட் வெரி நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் பை எவ்ரிபடி. எங்கிட்ட எப்படி வாங்க ஒர்க் வாங்கலான்னு தெரியல, பட் தேங்க்யூ ஜெய்கி சார். அண்ட் எங்கள் ஃபைட் மாஸ்டர் சூப்பர் ஆர்டேட்டர் சிவா எங்களுக்கு சாப்பாடு போட்டார். அண்ட் அவங்ககிட்ட வந்து மீன் ஒரு நாள் தான் போட்டார் 54. அண்ட் சார் எனக்கு கட்டதுக்கல் ஒரு பாட்டு எழுதிட்டார். அண்ட் இவங்க எல்லாருக்குமே ஒரே இடத்துல நிற்க வச்சு 60 நாளில் படத்தை முடிச்சு இந்த இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து ஜபக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஜபக் சார் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி. அண்ட் பாடா படம்னா சொல்லுறேன்னா, அண்ட் நாங்கள் சும்மா இருங்க சார் கேள்வி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு எவ்ரி டியூஸ்டே நான் ஆஃபீஸ் போயிடுறேன், வேலை இருக்கோ இல்லையோ அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ ஜபக் சார் தேங்க்யூ வெரி மச், வரேன்னு சொன்னார். இருக்காரா பிரசாத் சார்? வரல, வரமாட்டார். பட் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி, இது மாதிரி பேசணும் அனுப்பிங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் வியூஸ் எல்லாமே ஒரே ரிக்வஸ்ட், எல்லா ஃபங்க்ஷனும் கேட்கறது தான், இந்த படம் வந்து இங்கே தியேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே நீங்கள் தியேட்டருக்கு போக தான் படம் பண்ணுறோம், டிவியில் பார்க்கறதுக்கு நிறைய பேர் சீரியல் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ.